இச்சோகை இச்சோகை பொதுவாக நான் வந்து ஏன்னா சின்ன வயசில் இருக்குல்ல போட்டு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொம்மைலாம் அவ்வளோ உசுறு. நானும் எங்கள் அம்மாட்ட போட்டு பொம்மை வாங்கி கொடுமா அப்படின்னுவேன். எங்கள் அம்மா வந்து இருப்பா போட்டு பொம்மை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் ஒரு போட்டு செஞ்சுட்டு BOAT கப்பல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க என்கிட்ட. ஆஹா அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில ஏமாந்துட்டு மக்களே. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன். பட் எனக்கு இன்னும் அந்த போட்டு மேலே இருக்க வெறி போலும் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று எங்கள் அம்மாட்ட கேட்டு அந்த போட்டை வாங்க போகிறேன். இன்றைக்கி வாங்கி கொடுக்கல புரட்சியை கிடைக்கும். சரி ஓகே ரைட் ஏமா இனி நீ வாங்கி கொடுப்பியா இல்லையாமா அப்படின்னு கேட்டதுக்கே இருப்பா நான் கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன திரும்ப கொடுத்தாங்க வழக்கு மாதிரி எடுத்து கையில் போடுறாங்க. ஆஹா ரைட் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போய் அப்படி தூங்கிவிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடிஞ்சு பார்க்குறேன் என் பக்கத்தில் ஏதோ பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது போட்டு. ஆஹா நம்ம விரும்பின அந்த போட்டு வந்துருச்சே அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின் நினச்சா அப்படின்னு எங்கள் அம்மாவை பெருமையாக நினச்சிட்டு இருந்தால் தான் தெரியுது என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா காலியாக இருக்குது. பார்த்தா எங்கள் அம்மா என் நைட்டோட நைட்டு என் அக்கௌண்ட் இந்த 10,000 ரூபா எடுத்து இந்த போட்டை வாங்கி விட்டாங்க. அடைச்சி சரி ஓகே ரைட்டு விடுங்க எதையுமே போட்டு வந்துருச்சு இதை வந்து இன்றைக்கி நம்ம ஊட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுங்கப்பா 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோமா வாங்க மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரிச்சு ஒரு புடி பிடிச்சிருந்தா சரி என்னடா இது தொடங்க முடியல என்னடா இது டேய் ஆஹா இந்த ஆர்வமே கலக்கட்டுதே. சரி ஓகே ரைட்டு இது வந்து நம்ம திறந்தாச்சு எப்படி ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேருந்து என்னென்ன இருக்குது எப்படி இந்த போட்டு ஏய்க்கிறது அவ்வளோ மெட்ரியும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ என்னடாது ஐயோ அடையோ பாவிடே இன்னொரு கீழே போட்டுரு மக்களே இந்த புது போட்டை. ஆஹா ரைட்டு இங்கே பார்த்தீங்களா இதோட சைஸை என் வாழ்க்கையிலே சத்தியமாக நான் போட்டிலே வாங்கின போட்டே பெரிய போட்டு இதுதான் ஏன்னா அவ்வளோ வலை இது. சரி ஓகே ரைட்டு இது என்னடா இது மாஸ்காச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு எங்கேயும் இடிக்காது மக்களே. ஸோ அது போட்டிங்கன்னா எங்கடி சளிக்கு எதுவுமே ஆகாது ஏகே சி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிமோட்டு அதுக்குள்ளே இருக்கிற அக்சசரிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்னமோ தகரடப்பாலாம் குத்துனானுங்க. என்னடா இது டேய் ஆனால் பாவி என்னடா உடஞ்சி போய் கிடக்குது ஆனால் உடஞ்சி போட்டாது அப்படின்னு பார்க்கலாம்னு தெரியுது. இது போட்டு வைக்கிற ஸ்டாண்டாக மாதிரி ஆனால் ஊதுபத்தி கூட ஸ்டாண்ட் இருக்குது போட்டுக்கும் ஸ்டாண்ட் இருக்குதா சரி நைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டை போட்டு எப்படி அந்த போட்டை வைக்கிறது அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் எடுத்து மேலே வச்சா போதுமா இதுக்கு வந்து ஸ்டாண்டாக ஆனால் என்னடா இது கொடுமை. சரி ஓகே ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் எடுத்துடலாம். ஸோ இந்த ரிமோட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் விளையாண்ட டாய்ஸில் இந்த மாதிரி ரிமோட் கிடையாது அதாவது பட்டன் ரிமோட் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டு ரேஸ் பண்ணுற ரிமோட்டாக இருக்குது. சரி ஓகே ரைட்டு இந்த ரிமோட்டில் வந்து ஃபஸ்ட் டைமே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்க போகிறோம் எப்படின்னே இது வந்து எனக்கு தெரியல. ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தா அழகமைக்கலையே ஒரு மேட்டரும் கிடையாது இதில் நம்ம செட் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து இந்த பாடி மட்டும் திறந்து உள்ளே 2 வயர் இருக்கும் அந்த 2 வயரையும் சொயின்னு கனெக்ட் பண்ணி விட்டால் போதும் இந்த போட் ரெடி ஆயிரும் ஓகேங்களா. சரி மக்களே இந்த போட்டை வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மோட்ரு இதுதான் பார்த்திங்கன்னா இந்த போட்டோட கேப்பு எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு செல்லும் உள்ளே போட்டாச்சு அதாவது எதுக்கு செல்லு போடணும்னா அந்த ரிமோட்டுக்கு செல்லு போட்டாச்சு. ஒரே சொல்லுங்க பாத்ரூம் போது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாத்ரூம் போகிற கேப்பில் இந்த பயபோல பபுலு இந்த போட்டு எடுத்து ஆஹா போட் ஆஹா வா அப்படின்ட்டு செஞ்சிருவோம் அப்படின்ட்டு இந்த போட்டை தூக்கிட்டு போயிட்டேன். ஐயோ நானும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த போட்டை தூக்கிட்டு போடுதுன்னு அங்கே உட்காந்து கக்கூஸ் போகிற போசல அழுதுட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பபுலுவை என்ன பண்ணிக்கிறான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் குடுகுடுன்னு தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். இந்த பையன் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த போட்டை வச்சு சரி பார்க்கலாம் வாங்க இந்த போட்டு எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பபுலுவாயன் என்ன பண்ணால் இந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டான். அதாவது இந்த போட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா இந்த போட்டு நீங்கள் தண்ணியில் வச்சா மட்டும்தான் கனெக்ட் ஆகும் மற்றபடி கனெக்டே ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டை கனெக்ட் பண்ணிட்டு பயபோல் அந்த போட்டு எப்படி விடுறான் மட்டும் பாருங்களேன் கொஞ்சம். இந்த பபுலுவாயும் சும்மா இஷ்டப்படி சுத்துறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அந்த போட்டும் சும்மா பிச்சுக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு போகுது. இந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே இல்லை மக்களே வாழ்க்கையில் இன்னும் ஸ்பீடு போகுது அடையாங்கப்பா. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பபுலுவாயன் ஓகே ரைட்டு இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பயபோல செட் பண்ணி விட்டார் ரிமோட்டில். அந்த போட்டு மட்டும் போது போது போயிட்டே இருக்குது அந்த ஏரியில். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா போன போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து எங்கெல்லாம் அந்த போட்டு போச்சு காக்கா கீக்க தூக்கிட்டு போச்சா அப்படின்னு பார்த்தா இந்த பயபுல காக்கா பையன் இவன் தூக்கிட்டு போயிட்டான். அட பாவி என்னடா ரிமோட்டோட வரான் போட்டு எங்கடா டேய் அப்படின்னு நானும் ரிமோட் இருக்குது அந்த போட்டு எங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆனோ இது இங்க இருக்குது அது எங்கேயோ போச்சுடா உடச்சு போச்சுடா அப்படின்ட்டான். கொஞ்சம் கண்ணு மூடுங்க சரி அது போனா போட்டோம் அவன் கண்ணை மட்டும் கொஞ்சம் மூடுங்க அப்படின்னு கொடுங்க அப்படின்னா போட்டு 2 அடி சும்மா தொம்சு பண்ணி விட்ட மக்களே விட சொந்த மாதிரி சப்ஸ்கிரைப்